ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இந்த ஹாலிடேஸ்ல ஒரு தீம் பார்க் போயிருந்தோம். அங்கே நிறைய வாட்டர் கேம்ஸ் இருந்துச்சு. அதுல ஒரு வாட்டர் கேம் பெரிய ஸ்லைட்ல இருந்து சரிங்கிட்டு வரணும். அதுக்கு ஒரு மேட் கொடுப்பாங்க, அந்த மேட்ல படுத்துக்கிட்டு சரிங்கிட்டு வரணும். அந்த கேம் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு அதை விளையாடணுன்றதுனால விளையாடணுன்ற மாதிரி. சரின்ட்டு அந்த கேம் கிட்ட போனா ஒரு பெரிய கியூ இருந்துச்சு அந்த மேட் வாங்குறதுக்காக. அந்த கியூல நின்னாதான் எனக்கும் அந்த மேட் கிடைக்கும்ன்றதுக்காக நானும் அந்த கியூல நின்னேன். அப்ப எனக்கு முன்னாடி ஒரு பையனோட பேரண்ட்ஸ் இருந்தாங்க. அந்த பேரண்ட்ஸ் அவனை ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி, நீ கம்பல் பண்ணி கண்டிப்பா நீ அந்த கேம்ல போய் தான் ஆகணும், ஒன்றும் இல்லை பயமா இருக்காதுன்னு கம்பல் பண்ணி அவனுக்கு அந்த மேட்டை வாங்கி கொடுத்து கம்பல் பண்ணி போக வச்சாங்க. எனக்கும் அந்த மேட் கொடுத்தாங்க. நான் போயிட்டு கீழே இறங்கி வந்தவுடனே எனக்கு ரொம்பவே ஒரு பெரிய அட்வென்ச்சர் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங்கும் இருந்துச்சு. ஆனா அந்த பையன் அத முடிச்சுட்டு வந்த உடனே ரொம்பவே பயந்து அழுது அவங்க அம்மா கிட்ட, நீங்க ஏன் எனக்கு கம்பல் பண்ணீங்க, ஃபோர்ஸ் பண்ணாம எனக்கு எந்த கேம் பிடிச்சிருக்கோ விளையாடலாம்லன்ட்டு ரொம்பவே ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்கா இருந்துச்சு. நாங்க ரெண்டு பேர் போனதுமே ஒரே கேம் தான், ஒரே ஹைட்ல இருந்து நாங்க ரெண்டு பேருமே ஒரே கேம் தான் போனோம். ஆனா நான் விருப்பப்பட்டு பண்ணதுனால எனக்கு ஒரு அட்வென்ச்சராகவும், அதே கேமா விருப்பம் இல்லாம பண்ணதுனால அவனுக்கு ஒரு பனிஷ்மெண்டாகவும் தெரிஞ்சிச்சு. இதே மாதிரி நிறைய சிச்சுவேஷன்ஸ் வரும் நம்ம லைஃப்ல. இந்த நான் இப்ப சொன்னதுலயாவது ஒரு சாய்ஸ் இருந்துச்சு, நீங்க இதுல பண்ணலாம், அப்படி இது வேணாம்னா நீங்க வேற கேம் கூட பண்ணலான்ற மாதிரி ஒரு சாய்ஸ் இருந்துச்சு. ஆனா நிறைய சிச்சுவேஷன்ஸ் நம்ம லைஃப்ல வர்றது கண்டிப்பா இந்த சேலஞ்சை நம்ம பண்ணிதான் ஆகணும், வேற வழியே இல்லை. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ் தான் நமக்கு நிறைய வரும். அப்ப அந்த சிச்சுவேஷன் நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதை அக்செப்ட் பண்ணிதான் நம்ம பண்ணணும். ஏன்னா அதை பிடிக்காம நம்ம ஒருவேளை பண்ணோம்னா, நான் இப்ப சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி, நமக்கு ஒரு பிடிக்காத நெகட்டிவான அவுட்கம் தான் வரும். இதுவே நீங்க அதை அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம பண்ணி தான் ஆகணும்ன்ற மைண்ட் செட்டோட பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான அவுட்கம் வரும். இதுவே ஒருத்தர் வளர்றாங்க, நமக்கு தெரிஞ்சவங்களோ இல்ல நமக்கு பிடிச்சவங்களோ சக்சஸ்ஃபுல்லான பிளேஸ் போறாங்கன்னா, அந்த வளர்ச்சி நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சுன்னா அந்த ஒரு அந்த வளர்ச்சி நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தரும். இதுவே அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னா நமக்கு ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்கோ வெறுப்பும் இல்ல ஒரு பொறாமையான ஒரு ஃபீலிங் தான் கிடைக்கும். அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு வளர்ச்சியை அக்செப்ட் பண்ணிக்கினாங்கனாலே அந்த இன்ஸ்பிரேஷன் வந்து நம்ம லைஃப்க்கு நம்ம குரோத்துக்கும் நம்ம லைஃப்க்கும் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். நீங்க எந்த ஒரு சிச்சுவேஷனுமே அக்செப்ட் பண்ணி அதை ஃபேஸ் பண்ணோன்ற மைண்ட் செட்டோட நீங்க அதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பாசிட்டிவ் அவுட்கம் தான் வரும். ஆனா நீங்க எப்பயுமே ஒரு சிச்சுவேஷனை மாத்த முடியாது, ஆனா உங்களால மைண்ட் செட்டை மாத்த முடியும். ஸோ ஹியர் ஆஃப்டர் எந்த சிச்சுவேஷனா இருந்தாலும் just accept and go with the flow. Bye.